இல்லமும் உள்ளமும் மலர்ந்திருக்க உங்களை அன்புடன் வரவேற்பது என் உலகம் தங்கம் செல்வம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்களின் தேஜஸ்வினி அப்படிங்கிற தலைப்பிலான ஒரு சிறுகதையை தான் பார்க்க போறோம். இந்த சிறுகதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், இதனோட முடிவில் உங்களுக்கு அது தெரிய வரும். வாங்க சிறுகதைக்குள்ள போகலாம். பேர் வைத்த போதே நிஜமாகவே தேஜஸ்வினியாக இருந்து தொலைப்பா என்று யார் எதிர்பார்த்தார்கள் என்றார் ராஜாராம். தேஜஸ்வினிக்கு நேற்று 27வது பிறந்த நாள். அழகாக இருக்கிற தன்னம்பிக்கையில் குரங்கு சேஷ்டைகள் எல்லாம் பண்ணுவாள். தப்பு தப்பாக பொருத்தம் இல்லாமல் உடை அணிவாள். எதற்காக அலங்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும்? நான் என்ன, பொங்கல் பொருட்காட்சியா? என்னப்பா பெருமூச்சு? உனக்கு ஏற்ற பையன் கிடைப்பானா என்ற கவலை தேஜு. அப்பா, கல்யாணத்தை தவிர பேச வேற எதுவுமே இல்லையா? என்ன பேச வேண்டும்? காஸ்மாலஜி, காரைக்கால் அம்மையார், டெலிகம்ப்யூட்டிங், ஏதாவது பேசுங்களே, எத்தனை தெரியும் உங்களுக்கு. தேஜு, அதெல்லாம் இப்போ 2ஆம் பட்சம்தான். உனக்கு என்ன வயசு தெரியுமா? கல்யாணமாகி குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய வயசு. ஸ்பான்சர் விளம்பரம் போல எத்தனை முறை சொல்லிட்டீங்க. உனக்கு தெரிகிறதல்லவா, தள்ளி போட்டுக்கொண்டே போனால் உன் கல்யாண தகுதி வர வர குறைந்து வருகிறது என்பதை உணர்கிறாயா? கடைசியில் என்னை மாதிரி ஒரு கிழவாடிதான் கிடைப்பான். எனக்கு ஆதாரமாக ஒரு கேள்வி எழுகிறது. பெண் கல்யாணம் பண்ணிக்கொள்ளத்தான் ஏற்பட்டவளா? அது இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியாதா? ஒரு முக்கியமான சந்தோஷம் மறுக்கப்படுகிறதே. செக்ஸ் தானே? இல்லை, தாய்மை. அது இயற்கையின் நியதி. அது ஆட்டோ ரிக்ஷாவை தவிர வேற எங்கேயாவது எழுதியிருக்கிறதா? எந்த சாஸ்திரத்திலாவது அல்லது எந்த சட்ட புத்தகத்திலாவது? நிறைய புத்தகம் காட்டுவேன், மனு தர்மத்திலிருந்து மேரேஜ் மேனுவல் வரை. அதை எழுதினவர்கள் எல்லாம் ஆண்கள். நார்மன் மெய்லர் சொன்னதில் மட்டும் எனக்கு சம்மதம். கல்யாணம் என்பதில் 4 கட்டம் இருக்கிறது. முதலில் காதலிப்பது, 2வது கல்யாணம் செய்வது, 3வது பிள்ளை பெற்றுக்கொள்வது. அப்படியா? அப்போ 4வது? கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ முழுவதும் அறிந்து கொண்டு விவாகரத்து செய்வது. கல்யாணம் என்றால் பயமா? ராஜீவ் ரோஷனுக்கு என்ன தகுதி இல்லை? அப்படி இல்லை அப்பா, அவனை கல்யாண நோக்கத்துடன் பார்த்தால் 24 மணி நேரமும் இரவும் பகலும் இதே முகத்துடன் வாழ வேண்டுமா? தூங்கி எழுந்ததும் பல் தேய்க்கையில், சாப்பாடு மேஜையில், டிராயிங் ரூமில், இரவு படுக்கையில், டாய்லெட் போகும்போது இதே முகம்தானே, இதே காதோர ரோமம் தானா, கன்சுமிட்டல் தானா என்று எண்ணும்போது அடிபட்டு போய்விடுகிறான். மேலும் நான் உண்மையை பேசிவிடுவேன். மன வாழ்க்கைக்கு ஐ லவ் யூ டார்லிங் போன்ற நிறைய பொய் தேவைப்படும் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்பாவுக்கு கோபம் வந்துவிட்டது. எக்கேடு கெட்டு போ என்று சொல்லிவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டார். ரூபி என்றதும் டாஷன்ட் தாவி ஏறிக்கொண்டது. ரூபி, நீ ஒருத்தந்தாண்டா சொன்னதை கேக்குற? ராஜாராம் மேம்பாலத்தில் திரும்பி ராதாகிருஷ்ணன் சாலையில் செல்லும் போது, தப்பு பண்ணிட்டேன் ரூபி, இந்த பொண்ணை இவ்வளவு தூரம் படிக்க வைத்திருக்க கூடாது. ஹோம் சயின்ஸோ ஜியாகிரஃபியோ சைக்காலஜியோ படிக்க வச்சிருக்கணும் என்று சொன்னார். ரூபி காதுகளை தாழ்த்தி ஆமோதித்தது. எதற்கோ வாளை ஆட்டியது. அழகாக இருக்கிறாள். ஐஐடியில் தங்க மெடல் வாங்கினாள். ஐஐஎம் அகமதாபாத்தில் எம்பிஏ.
தனியார் வங்கியில் இந்த வயதில் பெரிய பதவி, இதுவே ஒரு தடை. நான் பார்க்கும் பெரும்பாலான மாப்பிள்ளைகளை விட இவளுக்கு 2 மடங்கு அதிக சம்பளம். உயரம் வேறு என்னை கொண்டிருக்கிறாள், இந்திய சராசரிக்கு அதிகம். அவள் சான்றிதழ்களையும் சிறப்புகளையும் சேகரிக்கும் போது ஒவ்வொரு முறையும் அவளை உற்சாகப்படுத்திவிட்டு ஜூனியர் லெவலில் செஸ் ஆட தாஷ்கெந்துக்கு எல்லாம் அனுப்பிவிட்டு குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொள்ளவும் சித்தார்த் வாசுவின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் டெல்லிக்கு அனுப்பிவிட்டு நான் படிக்கும் கண்ணா பின்னா புத்தகங்களையெல்லாம் அவளையும் படிக்க வைத்து இப்போது 27 வயதில் எதற்காக படிக்க வைத்தோம் என்று ஏங்குகிறேன். இது என்ன நியாயம் ரூபி? என் மேல்தானே தப்பு? பப் என்று சுருக்கமான பதில் அந்த சாக்லேட் கலர் ஜீவனிடமிருந்து வந்தது. ஒரே பெண், 4 வயதில் அம்மாவை இழந்தவள், மறு கல்யாணம் செய்து கொள்ளாமல் அக்காவை துணைக்கு வைத்து கொண்டு தாய்ப்பாசம் இல்லாமல் வளர்ந்ததாலா? ஆனால் அக்காவை அம்மா என்று தானே அழைப்பாள். ஒருவேளை நிறைய படித்ததாலா? எந்த ஆண் பிள்ளையும் சரிப்பட்டு வரமாட்டான் என்று சொன்னது அவருக்கு அச்சமாக இருந்தது. ஒருவேளை அவளை மனோதத்துவ டாக்டரிடம் காட்ட வேண்டுமோ? வாழ்க்கை முழுவதும் இந்த பெண் தனியாக இருப்பது ஆண் வர்க்கத்திற்கே செய்யும் துரோகம். இவள் மூலம் என் சந்ததி வளர வேண்டாமா? உயரம், நிறம், பேச்சில் நளினம், உடலமைப்பில் போதுமான கவர்ச்சி, ஒரு அயோட்டா கூட ரகசியமோ, இச்சையோ இல்லாத விழுங்குவது போல் பார்க்கும் நேர்பார்வை, எவருடனும் பேசும்போது அவள் கவனிக்கும் பாங்கே தனியானது. அவள் கண்களை நேராக பார்க்க சில ஆண்கள் தான் தயங்குவார்கள். இந்த பெண்ணை பற்றி வேறு விதமாக நினைக்கிறோமே என்று குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தி விடுவாள் தேஜஸ்வினி, பிரகாசினி. இத்தனை அருமையான பெண்ணுக்கு இதுவரை 10 மாப்பிள்ளைகள் பார்த்து விட்டார். முதலில் ஒரே சப்ஜெக்ட், சகஜாதி என்று ஆரம்பித்து அதன் பின் தமிழ் தெரிந்தவளாக இருந்தாலே போதும் என்று தேடி, தமிழ் தெரியாவிட்டாலும் திராவிட மொழி ஏதாவது தெரிந்தால் போதும் என்று மாற்றி, நல்ல வேலை, நல்ல குணம், தோற்றம் போதும் என்று இன்னும் தளர்த்தி, இவ்வாறு மெல்ல மெல்ல தேடலின் விஸ்தீரணத்தை அதிகரித்து இப்போது ஆபீஸில் அல்லது பார்ட்டிகளில் எந்த ஆணை பார்த்தாலும் பஞ்சாபியோ பெங்காலியோ, முதலில் இவன் நம் தேஜுக்கு சரிப்பட்டு வருவானா என்று மனதுக்குள் ஒரு கேள்வி கேட்பார். வடிகட்டும் விதிகளை தளர்த்தி தளர்த்தி இதுவரை ஒரு அமெரிக்கன் உட்பட 10 பேரை காட்டிவிட்டார். காட்டுதல் என்பது என்ன? அதன் பொதுவான கதை வசனம் பின்வருமாறு இருக்கும். தேஜு, இன்னைக்கு டின்னருக்கு ஓசூரி கிளப்ல ஒருத்தனை மீட் பண்ற நீ. தாராளமாப்பா, ஐ எம் எக்ஸைட்டட். கிண்டலா? உண்மையாப்பா, எனக்கு மட்டும் அக்கறை இல்லையாப்பா மிஸ்டர் ரைட்டை சந்திக்க. முதல்ல ஃபோன்ல பேசு. ஹலோ ஹலோ, ஐ எம் வினய். ஹாய் வினய், உங்களுக்கு கேஸ் தியரி தெரியுமா? ஆரம்பிச்சியா? அவனை முதல்ல கொஞ்சம் பேச விடுமா. கேஸ் வாட்? ஐ எம் சாரி, நோ ஐடியா. ஆளை விடு மச்சி. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்? ஐ லைக் டிவி, மூவி, ஜிவி, ஜின் அண்ட் விஸ்கி. சிரிக்காமல், டிவியில் என்ன பார்ப்பீங்க? எஃப்டிவி பார்ப்பேன், கிரிக்கெட் பார்ப்பேன். எல்லாம் ஆரோக்கியமான விஷயங்கள் தான். இதன் பின் பிரம்மாஸ்திரம். நீங்க சமீபத்தில் என்ன புத்தகம் படிச்சீங்க? சாரி, நான் புத்தகம்லாம் படிக்கிறதில்ல, எல்லாம் நெட்லேயே பார்த்துப்பேன் என்றால் அந்த இடத்திலேயே ஆட்டம் க்ளோஸ். ஃபோனை வைத்ததும், அப்பா நான் இந்த ஆளை பார்க்கணுமா? ஏம்மா? எஃப்டிவி பார்க்குறவனோட உங்கள் பொண்ணு தினசரி வாழணும்னு விரும்புகிறீங்களாப்பா?
ஜோக் பண்ணுறாம்மா. ரெண்டு பேரும் தனித்தனியாக டிவி வாங்கி வச்சுக்கோங்க. நீ ஹிஸ்ட்ரி சேனல் பாரு, அவன் மிஸ்ட்ரி பார்க்கட்டும். என்னம்மா அடாவடித்தனமாக இருக்கு. இல்லைப்பா, இன்டலெக்சுவல் லெவலில் இத்தனை வித்தியாசம் இருக்க வேணாம்ப்பா. நீங்கள் பார்க்க சொன்னால் பார்க்குறேன், ஆனால் இந்த ஆளை உச்சரிப்பே நல்லா இல்லை. ஆளை விட மச்சி, என்ன வார்த்தைப்பா இது? தமாஷ்மா, மனசு நல்லா இருக்கணுமா? மனசு நல்லா இருந்தால் உச்சரிப்போம் நல்லாவே இருக்கும்ப்பா. உங்கள் இங்கிலீஷு எவ்வளோ பண்பட்டதாக இருக்குது. அன்னைக்கு அப்படித்தான், அவன் யார், அகர்வால், ஸ்கூலுக்கு இஸ்கூலுங்கிறான், டாக்டரேட் இன் பயோகெமிஸ்ட்ரி. எங்கேருந்துப்பா இந்த மியூசிக் பிறவிங்கெல்லாம் பிடிக்கிறீங்க? காரில் பக்கத்து சீட்டில் இருந்த செல்போன் ஒலித்தது. ராஜாராம், ராஜா, நான் புருஷோத்தமன் பேசுகிறேன். எந்த புருஷோத்தமன்? என்னப்பா நீ என்னை மறந்துட்டியா? சரி சரி, தேவுங்கிற பையனை சாயங்காலம் வந்து உன்னை பார்க்க சொல்லியிருக்கேன், விவரம் சொல்வான். ஹலோ. அவ்வளவுதான், குரல் கரகரத்து கரைந்தது. புருஷோத்தமன், புருஷோத்தமன் என்று நினைவறைகளில் தேடினார். எந்த புருஷோத்தமன்? டெல்லியில் வேலை செய்தானே எனக்கு சீனியர், அவனா? அவன் இறந்து போய்விட்டானே. அமெரிக்காவில் ஒரு புருஷோத்தமன் இருக்கிறான், அவனோ? ஆனால் குரல் வேறு மாதிரி இருந்ததே. செல்லில் நம்பரை பார்த்தால் புதுசாக இருந்தது. வாரம் நாலு நாள் அப்பாவும் மகளும் மெரினாவில் மாலை வேளையில் மகாத்மாவிலிருந்து பூவேசா வரை நடப்பார்கள். ரூபி சமத்தாக கூட வரும். லீஷை இழுக்காது. விசுக் விசுக் என்று ஆட்டி ஆட்டிக்கொண்டு வயிறு தரையை தொட ஓட்டமும் நடையுமாக தொடரும். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாள். சிமெண்ட் பெஞ்சில் சற்று தூரம் உட்கார்ந்து விட்டு கடற்கரைக்கு சென்று கொஞ்ச நேரம் கால்களில் நண்டு குறுகுறுக்க நின்றுவிட்டு திரும்பி வருவார்கள். அப்போது, என்னப்பா மாப்பிள்ள ஊர்வலம் நின்று போயிடுச்சு, கொஞ்ச நாளா யாரையுமே காட்டலையே என்றான். நீ தான் யாரை பார்த்தாலும் குறை சொல்றியே, நான் என்ன செய்யறது? அது எப்படி? எனக்கு தகுந்த மாப்பிளை பார்ப்பது தகப்பனாகிய உங்கள் கடமை. தேஜு, எதற்காக என்னை இப்படி படுத்துகிறாய்? வர வர உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. வெரி சிம்பிள்ப்பா, என்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள தகுதியுள்ள ஆள் இந்த உலகத்தில் இருப்பதாக தெரியவில்லை. தகுதியுள்ள ஆள் யாரு? அவனை பார்த்த உடனே பாடி கெமிஸ்ட்ரியே சொல்லிடும்பா. தேஜு, உனக்காக ஒருத்தவன் பிறந்திருக்கிறான், வளர்ந்திருக்கிறான், ஆனால் அவனை இன்னும் நாம் சந்திக்கவில்லை. அவ்வளவே, அவன் அடுத்த தெருவிலே கூட இருக்கலாம். ஏன், இந்த கடற்கரையில் நாம் சந்திக்கும் அடுத்த இளைஞனாக கூட இருக்கலாம். விதி அவனை கொண்டு வந்துவிடும் என்றார். ஹாய். திரும்பி பார்த்தால் விளக்கு போட துவங்கிவிட்டார்கள். அதன் பிரமிப்பில் அவன் முகம் முழுவதும் தெரியவில்லை. ஒரு விதமான சில் அவுட் போலத்தான் இருந்தான். தலைக்கு பின் வெளிச்சம் வெள்ளி சிறகு போல தெரிந்தது. யார் நீங்க? என் பேர் தேவ். மிஸ்டர் புருஷோத்தமன் உங்களை பார்க்க சொன்னார். செல்லில் தகவல் வந்தது. எந்த புருஷோத்தமன்? என்ன சார், புருஷோத்தமனை தெரியவில்லை என்கிறீர்கள்? அவர் உங்களை நன்றாக தெரியும் என்றாரே. வேலை விஷயமாகவா? இல்லை, உங்கள் குமாரத்தியை சந்திக்கிற விஷயமாக. என்ன பேர் சொன்னாங்க? தேஜஸ்வினி. நல்ல பேர், பிரகாசம். தேஜஸ், தேசுடைய சக்கரம், தேசும் திரளும் திருவும் உருவமும். பிரபந்தத்தில் 2291 பாட்டில் 2 வரியில் வருது. தேசுதான் தேஜஸ் என்றான் அலட்சியமாக. ஒரு வாக்கியத்தில் தன் அறிவின் விஸ்தாரத்தை காட்டிவிட்டான். உட்காரலாமா?
உங்களுக்கு ஆட்சேபனை ஏதும் இல்லையே? இருவரும் வாயடைத்து நிற்க, நீங்க பேச மாட்டீங்களா தேஜஸ்வினி? அவன் குரல் வசீகரமாக இருந்தது. இப்போது அவனை முழுசாக பார்க்க முடிந்தது. சுருக்கமில்லாத வெளிர் நீலத்தில் கழுத்தை மூடும் பனியன் அணிந்திருந்தான். ஒரு மாதிரி ஆரஞ்சு வண்ணத்தில் அரை டிராயர் என்பதா, பெர்முடாஸ் முக்கால் டிராயர் என்பதா, நீண்ட கரங்களை முழங்காலில் வைத்திருந்தான். அப்போதுதான் தெரிந்தது அவருக்கு, தேஜுவும் அவனையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு வந்திருக்கிறாள் என்பது. பேச மாட்டாங்களா? பேசுவாளே தேஜ். விதியை பற்றி கொண்டு வந்தீர்கள். விதி என்பது சர்வாதிகாரிகள் குற்றத்திற்கும் முட்டாளுக்கும் தோற்றத்திற்கும் சொல்லும் சால்ஜாப்பு என்றான். ஆம்ப்ரோஸ் பியஸ் என்றான். அட, நீங்களும் படிச்சிருக்கீங்களா? அதோட நீங்க அனுசரிச்சு போறீங்களா? இப்ப நான் உங்களை சந்திக்க வந்தது விதியா? தேவ், என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க இப்போ? சென்னைக்கு ஒரு நாள் விஜயத்துக்கு வந்திருக்கிறேன். ராத்திரி 8 புறப்பட வேண்டும். ஆனால் அதை தள்ளி போட தீர்மானித்து விட்டேன். ஏன் என்றாள். தேஜஸ்வினிய சந்திச்சிட்டேனே. அரை இருட்டிலும் அவள் கண்ணம் சிவந்தது போல் தோன்றியது ராஜாராமுக்கு. நீங்க என்ன புத்தகம் படிப்பீங்க என்று கேட்டாள் தேஜஸ்வினி. என்ன புத்தகம் படிக்கலன்னு கேளுங்க. கைலாஷ் காலனியில எங்க இந்திரபுரிக்கு அடுத்து அங்கே ஒரு பெரிய லைப்ரரி இருக்கிறது. எல்லாம் படிப்பேன். எனக்கு எந்த சப்ஜெக்டும் பிடிக்கும். ஆம்னிவோரஸா படிப்பேன். கடைசியா என்ன படிச்சீங்க? சொன்னா சிரிக்காதீங்க. சிரிக்கல. தியாகராஜ சுவாமி கீர்த்தனைகள் ஒரு புத்தகமும், தியோடார ஸ்டர்ஜியன் சிறுகதை தொகுப்பும் பல பட்டறைன்னு பயந்துக்காதீங்க. நான் கூட ஒரே சமயத்துல 2 சம்பந்தம் இல்லாத புத்தகம் படிப்பேன். குட், ஒரே மாதிரி சிந்தனை. தியாகராஜ சுவாமி கீர்த்தனைகளை அர்த்தம் புரிஞ்சு பாடினா எவ்வளவோ உத்தமமா இருக்கும் பாங்க என்றார் ராஜாராம். ஆமாங்க, பக்கல நிலபடி கரகர பிரியாவில் கீர்த்தனை இருக்குங்க. அதுக்கு அர்த்தம் தெரியுமா தேஜு? நான் சொல்றேன் என்றான் தேவ். பக்கல நிலபடி கொலுசே முச்சுட பாக தல்பராதா, பக்கத்தில் நின்றபடி ராமனுக்கு நீங்கள் சேவை செய்யும் மர்மத்தை எனக்கு தெரிவிக்கல் ஆகாதா என்று கேட்கிறார். சீதை கிட்டையும் லக்ஷ்மன் கிட்டையும் அவங்கள நேரா பார்த்தது போலவே. ராஜாராம் குறுக்கிட்டு, தேவ், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டார். இல்லைங்க. ஏ, என்ன கல்யாணம் பண்ணிக்க தகுதியுள்ள பெண் இந்த உலகத்துல இருக்கிறதா தெரியல என்றான். தந்தையும் மகளும் பார்த்து கொண்டார்கள். அந்த அபிப்பிராயம் மாறும் போல் இருக்கு. டின்னருக்கு எங்கேயாவது போகலாமா? ஒன்னு பண்ணுங்க, 2 பேரும் பேசிட்டு இங்கேயே இருங்க. நான் போய் கொஞ்சமாவது டீசெண்டா ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். டிராயரோட பார்த்தா ஜனங்க பயந்துருவாங்க. அரை மணி நேரத்துல வந்துருங்க, காத்திருக்கோம். பாய் என்று அவள் கையை தொட்டு விட்டு சென்றான். அவன் போனதும் ராஜாராம், என்ன கெமிஸ்ட்ரி வேலை செய்யுதா? ஆமாம்ப்பா, முதல் தடவையா எனக்கு வேற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுப்பா. இந்த ஆளை பிடிக்கும் போல தோணுது. எனக்கும் பிடிச்சிருக்குமா. என்ன வேலை, சம்பளம் எல்லாம் விசாரிக்கலாம் முதல்ல. அதெல்லாம் இப்ப முக்கியமா படலப்பா. அவன் என் கைய தொட்டானே, அந்த அதை தொட்டதே தெரியல. அத்தனை லேசா இருந்தது. லேசான சூட்டிலேயே 1000 விஷயங்களை புரிய வச்சிட்டான்ப்பா. அவசரப்படாதம்மா. அவசரமே இல்லப்பா. இந்த கணத்துக்காகத்தான் நான் காத்திருந்தேன். நான் பிறந்த போதே தீர்மானிக்கப்பட்டது போல தோணுது. இதுக்காகத்தான் மத்ததெல்லாம் நடந்திருக்கிற மாதிரி தெரியுது.
முதல்ல அவனை பகல் வெளிச்சத்துல பார்க்கணுமா? இது என்னப்பா புடவை செலக்ஷனா? இப்ப என்ன சொல்ற, ராத்திரியே கல்யாணம் வச்சுக்கணுங்கிறியா? ராத்திரியே கேட்டுடலாம். நட்சத்திர ஓட்டலின் உச்சாணியில் இருந்த ரெஸ்டாரண்டில் ஒருவர் ட்ரம்பெட்டில் பழைய பாட்டு வாசித்துக் கொண்டிருந்தார். செர்ரி பிங்க் அண்ட் ஆப்பிள் பிளாசம், லூயி ஆம்ஸ்ட்ராங் பிரபலப்படுத்திய பாட்டு. அவள் உட்காரும் நாற்காலியை பாங்காக இழுத்து உட்கார வைத்து தான் உட்கார்ந்து மெனு கார்டை மெய்ந்தான் தேவ். டின்னர் என்ன கொடுக்கிறது என்றார் ராஜாராம். அதில் எனக்கு அபிப்பிராய பேதமே இல்லை என்றான் தேவ். இப்போது ஓர் இளைஞர் கூட்டம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சினிமா பாட்டு வாசிக்க கன்னத்தில் ஒருத்தி என்றான். உங்களுக்கு தெரியாததே இல்லையா? எனக்கு தெரியாதது நிறைய இருக்கிறது, எல்லாம் பெரிய விஷயங்கள். உதாரணம், காலத்தின் ஆரம்பம் என்ன என்பது, கடவுள் காலத்துக்கு வெளிப்பட்டாரா என்பது என்றவன் மேஜையில் வைத்திருந்த அனாவசிய மெழுகுவத்தியை ஒரு நிமிஷம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். உங்க சொந்த ஊர் எது சொன்னாரே? கைலாஷ் காலனி இந்திரபுரின்னு, டெல்லி தானே? அவன் அவளையே பார்த்து, மேலே கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிடுங்க. அம்மா அப்பா எங்கே இருக்காங்க, ஃபேமிலி எப்படி, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். முதல்ல இந்த நாராசத்திலிருந்து விடுதலை கிடைக்கட்டும். அந்த இளைஞர்கள் சத்தம் போட்டு கைத்தட்டி கண்ணா பின்னா ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். நான் போய் மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று ராஜாராம் எழுந்து லிஃப்டில் மறைந்தார். வாங்க என்று கண்ணாடி கதவை திறந்து கொண்டு ஓட்டலின் மொட்டை மாடிக்கு வந்தார்கள். ஏசிக்கான ராட்சச கூலிங் டவரில் நீர் சரிந்து கொண்டிருந்தது. சென்னையின் வாகன இயக்கம் தரையில் வெகு ஆழத்தில் தெரிந்தது. கைப்பிடி சுவரை தொட்டுக்கொண்டு விளிம்புக்கு வந்து வானத்தை பார்த்தான். விரலால் விண்ணில் தேடினான். அதோ என்ன பார்க்கறீங்க? ஆண்ட்ரோமெடா கேலக்சி என்றான். இது ஒன்றுதான் ப்ளூ ஷிஃப்ட் காட்டும். இது மில்கிவே கேலக்சியை விட பல மடங்கு பெரியது. இது தவிர மற்றதெல்லாம் ரெட் ஷிஃப்ட் காட்டும். உங்களுக்கு அஸ்ட்ரானமியில் ஆர்வம் உண்டா? உண்டு, ஹைபிள்ஸ்லாம் தெரியும் என்றான். அவளை அகல கண்களால் பார்த்தான். அப்போலிருந்து ஏதோ சொல்ல விரும்புறீங்கன்னு தோணுது தேவ். ஒன்று கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கேளுங்க. என்ன கல்யாணம் செஞ்சுப்பீங்களா? எனக்கு உங்களை வேறு எதுவும் கேட்க வேண்டாம். நீங்கள் யார், எந்த ஊர், பேரு, குளம், கோத்திரம் எதுவும் கேட்க வேண்டாம் தேவ். நான் இத்தனை நாளாக உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? தாராளமா, நிச்சயம் பண்ணிக்கிறேன் தேஜஸ்வினி. ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் செத்து போகணும். என்ன உளறீங்க? ஆமாங்க, அப்போதான் எங்கள் உலகத்துக்கு நீங்கள் வர முடியும். இவ்வாறு சொல்லிவிட்டு அவன் அந்த ப்ராப்பெட் சுவர் மேல் ஏறி விளிம்பில் நின்று கொண்டு இரண்டு கைகளையும் சிறகு போல விரித்து கொண்டான். தேவ் பார்த்து பார்த்து, என்ன இது பைத்தியகார்த்தனமா, விழுந்துட போறீங்க. ஓ மை காட் என்று அலறினாள் தேஜஸ்வினி. சீ யூ. அவள் அவனை தடுப்பதற்குள் குதித்து விட்டான். ஆனால் விழவில்லை, பறந்து போனான். கதை முடிந்தது. இந்த கதை வாசித்த விதம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறவாமல் தெரியப்படுத்துங்கள். என் உலகம் தங்கம் செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் உள்ள பெல் பட்டனையும் மறவாமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவை
உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நல்வொள்ளம் கொண்ட அனைவருக்கும் பகிருங்கள். இந்த தளத்தில் சுஜாதாவின் சிறுகதைகள், கீரா அவர்களின் சிறுகதைகள், என்னுடைய கற்பனையில் நான் எழுதிய கவிதைகள் மற்றும் சிறுகதைகள், அழகான கோலங்கள், கம்பி கோலங்கள், பூக்கோலங்கள், நட்சத்திர கோலங்கள், அழகான இயற்கை காட்சிகள், மனதை வருடும் இசைகள் அனைத்தும் உள்ளன. பார்த்து மகிழுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.